சமீபத்திய ஆண்டுகளில் கமலிடம் பெரிய அளவில் மாற்றம் தெரிகிறது. முன்பெல்லாம் ஊடகங்களை பெரிதாக கண்டு கொள்ள மாட்டார். தேவைப்பட்டால் வழியை துரத்தி பிடித்தால் மட்டுமே பேசுவார். இப்போது நல்லது கெட்டது எந்த விஷயமாக இருந்தாலும் ஊடகங்களிடம்தான் முதலில் அழைத்து புரிந்து கொள்கிறார். கே வாய்மொழி என்கிற தளத்தில் அன்றாடம் எதுவும் சொல்ல வேண்டியிருந்தால் பேசுகிறார். அது மட்டுமல்ல, படத்திற்கு முன்பும் பின்பும் நன்றாக ஊடக ஒத்துழைப்பு தருகிறார். தன் பட விழாக்களுக்கு ப்ரமோஷன்களுக்கும் தவறாமல் வந்து பங்களிப்பார். இந்த விஷயத்தில் தன் படத்திற்கு மட்டும் என்கிற சுயநலத்துடன் இருப்பதில்லை. நம்பிக்கை தரும் இளைய தலைமுறை கலைஞர்களின் படங்களின் விழாக்களுக்கும் வருவது, ஊக்கப்படுத்துவது என்று தொடர்ந்து வருகிறதா. தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரியின் நட்புக்காக ஜீவா நடித்த அரண் படத்தில் வர்ணை குரல் கூட கொடுத்திருந்தார். பட்ஜெட் சிறியதாயினும் புதிய முயற்சியாக இருந்ததால் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் இளைஞர்களை ஊக்கப்படுத்த அந்த குழுவினருக்கு கமல் கொடுத்த ஊக்கமும் விளம்பரமும் படத்திற்கு பெரிய பலம் சேர்த்ததா. சிறுவர் பட முயற்சி என்பதால் பசங்க படத்திற்கு இப்படி உதவினார். சீரியஸான முயற்சி என்பதால் ராமின் தரமணி படத்திற்கு வந்து வாழ்த்து பேசினார். தயாரிப்பாளர் நண்பர் எச் முரளியின் நட்புக்காக வாலிபராஜாவுக்கு வந்து ஊக்கப்படுத்தி பேசினார். நட்புக்காக நடிகர் ஜெயராமின் மகனை ஒரு பக்க கதை அறிமுக விழாவில் வந்து வாழ்த்தினார். அண்மையில் இளைஞர்களுக்காக அவம் படத்தில் காரூருளே பாடலை பாடி கொடுத்திருக்கிறார். ஊடகங்கள் செய்யும் கிசுகிசு பாணி ஊடகங்களை கூட நேரில் பார்க்கும் போது வேடிக்கையாக எடுத்துக்கொண்டு சகஜமாக்கி விடுகிறதா. இடையிடையே இலக்கிய விழாக்கள், நண்பர்கள் தொடர்புடைய நல்ல விழாக்கள், துவக்க நிகழ்ச்சிகள் மற்றும் துக்க நிகழ்ச்சியில் கூட தவறாமல் ஆஜராக்கி விடுவார். மூன்று படங்களில் நடித்துக் கொண்டு இருக்கும் போதே இவ்வளவையும் செய்கிறார் கமல்ஹாசன். சில நடிகர் நடிகைகள் தங்கள் பட விழாக்களுக்கே வருவதில்லை. தான் ஒரு பொறுப்புள்ள மூத்த கலைஞராக கமல் தன் பங்களிப்பை வழங்க தவறுவதே இல்லை. அவ்வப்போது திறமைசாலிகளை பாராட்டவும் தவறுவதில்லை.